ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, கிரிக்கெட்டில் பேட்டிங் ஸ்டான்ஸ் எப்படி நின்னா அதாவது எல்லா பாலையுமே கரெக்டாக ஆட முடியுங்கிறதுக்கு நான் சொல்லித்தரேன். வீடியோ பாருங்கள், ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஸ்டாண்ட்ஸ் நிற்கிறோம்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து லெக் ஸ்டம்ப் கார்டு எடுத்துக்கோங்க. லெக் ஸ்டம்பில் நம்மளோட ரைட் லெக் வச்சுட்டு, லெஃப்ட் லெக் வந்து ரைட் லெக்கு முன்னாடி போகக்கூடாது. எப்போவுமே லெஃப்ட் லெக் வந்து ரைட் லெக்கோட கொஞ்சம் பின்னாடி இருக்கணும். அதே நேரத்தில் பாயிண்ட் வந்து கவர்ஸை பார்த்து இருக்கிற மாதிரி இருக்கணும். காலோட அந்த சேஃப் வந்து கவர்ஸை பார்த்து இருக்கிற மாதிரி இருக்கணும். பேட்டிங்கை ஹோல்ட் பண்ணிவிட்டு பேட்டை பிடிக்கிற முறை வந்து இப்படி இருக்கணும். அதாவது இந்த பொசிஷன் வந்து செகண்ட் ஸ்லிப்பை பார்த்து இருக்கணும். சரியா? ஷோல்டர் வந்து இப்படி லாக் பண்ணி இருக்கக்கூடாது. ஷோல்டர் வந்து ஓப்பனில் இருக்கணும். அதே மாதிரி தலை வந்து இப்படி சரிஞ்சிருக்கக்கூடாது. தலை ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், கண்ணு லெவலாக இருக்கணும். அப்போ தான் நம்ம பாலை வந்து கரெக்டாக ட்ராக் பண்ண முடியும். சரியா? இப்போ நான் உங்களுக்கு நின்று காட்டுறேன், பாருங்கள். இதுதான் பொசிஷன் பேட்டிங் நம்ம நிற்கிறது. ரெண்டு கால்லையுமே பாடியோட வெயிட் வந்து ஈவனாக இருக்கணும். அங்கேயும் சரிஞ்சு நிற்கக்கூடாது, முன்னாடியும் சரிஞ்சிருக்கக்கூடாது. கரெக்டாக நிற்கும்போதே ரொம்ப கேஷுவலாக நிற்கணும். ரொம்ப அழுத்திக்கிட்டு காலை கீழே அழுத்தி பேலன்ஸ் பண்ணி நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது. நார்மலாக கேஷுவலாக அப்படி நின்னாலே போதும், உங்களுக்கு எல்லா பாலுக்குமே ஆடக்கூடிய அந்த இது வந்துடும். லைன் அண்ட் லென்த்தை ஜட்ஜ் பண்ணி ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடலாம், ஈஸியாக ஆட முடியும். அடுத்த வீடியோவில் அந்த ட்ரிகர் மூமெண்ட் எப்படி பண்ணுறது, பாலை எப்படி ட்ராக் பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.